முயன்றால் முடியாதல முயலாவிட்டால் உனக்கு என்று ஏதுமில்லை வணக்கம் இன்றைக்கி எக்ஸாம் தமிழ்ச்சா இன்றைக்கு நான் என்ன வீடியோ உங்களோட ஷேர் பண்ணிக்க போகிறேன் பட் டைட்டில் பார்த்த மாதிரி விஐடியில் கண்டக்ட் பண்ணுற இன்ஜினியரிங் என்ட்ரன்ஸ் எக்ஸாம்க்கோ அது மட்டும் இல்லாமல் ஜேடபிள்இ மெயின் எக்ஸாமுக்கு என்ன மாதிரியான டிஃப்ரென்ஸ் அது மட்டும் இல்லாமல் எக்ஸாம் பேட்டரில் சேம் டாப்பிக்லாம் கேட்பாங்கலாம் அது மட்டும் இல்லாமல் இந்த மாதிரினா எக்ஸாமில் எழுதினால என்னென்ன யூஸ் இருக்குது அப்படிங்கிற மாதிரி ஃபுல் டீட்டெயில் தான் இந்த ரெண்டு எக்ஸாமோட டிஃபரன்ஸ் பார்த்தா இந்த வீடியோ உங்களோட ஷேர் போகிறேன் இது வந்து பார்த்தா ப்ளஸ் டூ படிக்கும்போதே டாப் லெவல் இன்ஜினியரிங் காலேஜுக்கு எம் பண்ணுற நிறைய ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து பார்த்தா பிஐடியோட இன்ஜினியரிங் என்ட்ரன்ஸ் எக்ஸாம் அது மட்டும் இல்லாமல் ஜபிள்யூ மெயின் எக்ஸாம் ரெண்டு எக்ஸாமோட டிஃப்ரன்ஸ் பற்றி தெரிஞ்சிக்க இந்த வீடியோ ஒரு சின்ன ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குன்னு நினைக்கிறேன் இப்போ வந்து இன்ஜினியரிங் படிக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டிங்க அப்படின்னா முடிஞ்சளவுக்கு கொஞ்சம் என்ட்ரன்ஸ் எக்ஸாம் எழுதி கொஞ்சம் நல்ல காலேஜ் நீங்கள் சூஸ் பண்ணிங்க அப்படின்னா பிளேஸ்மெண்ட் வந்து நீங்கள் உங்களுக்கு வந்து நல்லா கிடைக்கிறதான வாய்ப்புகள் இருக்குது நீங்கள் நார்மலாக வந்து பார்த்தா கவுன்சிலிங் பேஸில் ஒரு காலேஜ் போய் ஜாயின் பண்ணுறதுக்கும் அது மட்டும் இல்லாமல் இந்த மாதிரி என்ட்ரன்ஸ் எக்ஸாம்லாம் எழுதி ஜாயின் பண்ணுறதுக்கும் உள்ள டிஃப்ரென்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தா பிளேஸ்மெண்ட் வந்து நல்லா கிடைக்கிறதான வாய்ப்புகள் இருக்குது மோஸ்ட்லி டாப் லெவல் காலேஜெலாம் நீங்கள் போயிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஹண்ட்ரட் பெர்சன் வந்து பார்த்தா ப்ளேஸ்மெண்ட் வந்து கொடுத்துருவாங்க அது மட்டும் இல்லாமல் இந்த சேல்ரி பேக்கேஜ் அப்படின்னு எடுத்துகிட்டு உங்களுக்கு நல்ல ஒரு சேல்ரி பேக்கேஜ் வந்து கிடைக்கிறக்கான வாய்ப்பு காட்டிருக்கு சப்போஸ் உங்களோட ஸ்கில் பேஸில் உங்களுக்கு நிறைய கம்பெனியோட ப்ளேஸ்மெண்ட் ஆஃபர் கூட கிடைக்கிறக்கான வாய்ப்பு காட்ருக்கு ஸோ அந்த நிறைய கம்பெனியில் உங்களுக்கு பிடிச்ச மாதிரியான கம்பெனி அது மட்டும் இல்லாமல் எந்த பெஸ்ட்டு சேல்ரி பேக்கேஜ் கொடுக்குறாங்களோ அந்த மாதிரியான கம்பெனி வந்து சூஸ் பண்ணிக்கலாம் நீங்கள் அது மட்டும் இல்லாமல் வந்து பார்த்தோம்னா கொஞ்சம் டாப் லெவல் காலேஜில் வந்து நீங்கள் படிக்கிறப்ப உங்களுக்கு வந்து பார்த்தோம்னா ப்ராக்டிக்கலாக வந்து பார்த்தா நல்ல நாலேஜ் வந்து கிடைக்கிறக்கான வாய்ப்புகள் இருக்குது அது மட்டும் இல்லாமல் கொஞ்சம் டாப் லெவல் காலேஜ் இன்ஸ்டியூட்ஸ் இங்கெல்லாம் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா உங்களுக்கு பிஇ அப்படின்னு வந்து சொல்ல மாட்டாங்க பீடெக் பேச்சுலர் ஆஃப் டெக்னாலஜி அப்படின்னா சொல்லுவாங்க இப்போ நீங்கள் இசி படிக்கிறீங்க அப்படின்னா பேச்சுல ஆஃப் டெக்னாலஜி இன் எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் கம்யூனிகேஷன் இன்ஜினியரிங் அப்படிவாங்க சிஎஸ்சி படிக்கிறீங்க அப்படின்னா பேச்சுலர் ஆஃப் டெக்னாலஜி இன் கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியரிங் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க உங்களுக்கு ஸோ இதான் வந்து பார்த்தா என்ட்ரன்ஸ் எழுதி நீங்கள் போகிறதுக்கும் இல்லை நார்மலாக கவுன்சிலிங் பேஸில் ஒரு காலேஜ் காலேஜ் சூஸ் பண்ணுறதுக்கு உள்ள டிஃபரன்ஸ் உடனே நிறைய ஸ்டூடண்ட்ஸ் வந்து கேட்பாங்க கவுன்சிலிங் பேஸ் பண்ணி ஒரு காலேஜில் வந்து நம்ம அட்மிஷன் வாங்கணும் அப்படின்னா நம்மளுக்கு வந்து பிளேஸ்மெண்ட் இருக்காதா அப்படின்னு வந்து கேட்பாங்க இது வந்து பார்த்தா உங்கள் கட் ஆஃப் பேஸ் பண்ணி தான் நீங்கள் கொஞ்சம் நல்லா கட் ஆஃப் வச்சிருந்தது இப்போ டூ ஹண்ட்ரட் கட் ஆஃப் போடுறாங்க அப்படின்னா நீங்கள் ஒரு ஒன் எயிட்டிக்கு மேலே இந்த மாதிரி கட் ஆஃப் வச்சிருந்து கொஞ்சம் நல்ல காலேஜ் கவர்மெண்ட் காலேஜ் அது மட்டும் இல்லாமல் வந்து பிரைவேட்லேயே நல்ல காலேஜில் நிறைய இருக்குது ஸோ அந்த மாதிரியான காலேஜில் இங்கே சூஸ் பண்ணிங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து நல்ல ஒரு பிளேஸ்மெண்ட் கிடைக்கிறக்கான வாய்ப்பு கால் இருக்குது இது வந்து பார்த்தா உங்கள் ஸ்கில் பேஸில் மட்டும்தான் இருக்குது ப்ளஸ் ஒன் ப்ளஸ் ஒன் நீங்கள் எவ்வளோ மார்க் வாங்கியிருக்கீங்க இது பேஸில் கட் ஆஃப் போட்டு உங்களுக்கு வந்து கவுண்ட் வந்து சீட் வந்து ஃபில் பண்றாங்க ஸோ நீங்கள் வந்து இந்த மாதிரியான காலேஜ் போனாலும் ப்ளல்ல பிளேஸ்மெண்ட் கிடைக்கான்னு வாய்ப்புக்காக இருக்குது பட் இதுக்கு வந்து நீங்கள் கட் ஆஃப் வந்து ஹை லெவலில் வச்சிருக்கணும் நீங்கள் இதுவே வந்து நீங்கள் டாப் லெவலில் இருக்க இந்த மாதிரி ஐஐடி என்ஐடி ட்ரிபிள் ஐடினா விஐடி இந்த மாதிரியான காலேஜ்லாம் எய்ம் பண்ணீங்க அப்படின்னா கண்டிப்பாக என்ட்ரன்ஸ் எக்ஸாம் பேஸில் தான் அட்மிஷன் வந்து ஃபில் பண்ணிகிட்டு இருக்காங்க உங்களுக்கு ஃபஸ்ட்டு ஜேடபிள்யூ மெயின் எக்ஸாம் அப்படின்னா என்ன அப்படின்னு பார்த்தா அதாவது ஜாயிண்ட் என்ஜினியரிங் என்ட்ரன்ஸ் எக்ஸாம் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க உங்களுக்கு இதை வந்து கண்டெக்ட் பண்ணுறது யார் அப்படின்னு பார்த்தோம்னா உங்களுக்கு வந்து நேஷனல் டெஸ்டிங் ஏஜென்சி தான் கண்டக்ட் பண்ணுறாங்க இது வந்து பார்த்தா நேஷனல் லெவலில் நடக்கிற எக்ஸாம் இது வந்து பார்த்தா எல்லா ஸ்டேட் ஸ்டூடெண்ட்ஸும் இந்த மாதிரியான எக்ஸாம்லாம் அட்டன் பண்ணுவாங்க உங்களுக்கு மொத்தம் இதில் ரெண்டு பேப்பர் இருக்கும் பேப்பர் ஒன் பேப்பர் டூ அப்படிம்பாங்க பேப்பர் ஒன்றில் வந்து பார்த்தா பிஇ பிடக்கான எக்ஸாம் கண்டக்ட் பண்ணுவாங்க பேப்பர் டூவில் வந்து பார்த்தா பேச்சலர் ஆஃப் ஆர்கிடெக்சர் அது மட்டும் இல்லாமல் பேச்சில் ஆஃப் பிளானிங் இந்த மாதிரியான கோர்ஸ்க்கான எக்ஸாம் வந்து உங்களுக்கு தனித்தனியாக கண்டெக்ட் பண்ணுவாங்க உங்களுக்கு வந்து ஆர்கிடெக்சர் படிக்கலாம் இல்லைன்னா வந்து பார்த்தா பிஇ பி டெக் சூஸ் பண்ணணும் ரெண்டுல ஏதாவது ஒன்று சூஸ் பண்ணணும் அப்படின்ற இன்ட்ரெஸ்ட் இருக்கு அப்படின்னா கண்டிப்பாக வந்து ரெண்டு எக்ஸாமுங்க பேப்பர் ஒன்னாக அட்டன் பண்ணலாம் பேப்பர் டூ அட்டன் பண்ணலாம் இந்த அப்ளிகேஷன் ஃபீஸ் வந்து கொஞ்சம் எக்ஸ்டெண்ட் ஆகும் உங்களுக்கு ஜேடபிள்யூ மெயின் எக்ஸாம் எழுதுறதுனால என்ன யூஸ் அப்படின்னு பார்த்தா உங்களுக்கு ஐஐடி என்ஐடி ட்ரிபிள் ஐடிஸ் அது மட்டும் இல்லாமல் வந்து பார்த்தோம்னா உங்களுக்கு இந்த ஜென்ரல் ஃபண்டட் காலேஜ் நிறைய இருக்கும் உங்களுக்கு ஸோ அந்த மாதிரியான காலேஜ்லாம் வந்து பார்த்தோம்னா உங்களுக்கு அட்மிஷன் கிடைக்கிறக்கான வாய்ப்புகள் இருக்குது அதிலே வந்து பார்த்தா இந்த ஐஐடியில் வந்து நீங்கள் ஜாயின் பண்ணும் அப்படிங்க ஆசைப்படுத்திங்கன்னா இங்கே ஜேடபிள்யூ மெயினையும் கிளியர் பண்ணும் அதுக்கப்புறம் பார்த்தா ஜேடபிள்யூ மெயின் மொத்தம் ஒரு பதினஞ்சு லட்சம் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து அப்ளை பண்ணுவாங்க இதுக்கு மேலே கூட வந்து உங்களுக்கு அப்ளை பண்ணுவாங்க ஸோ இதில் வந்து பார்த்தா ஒரு ஃபஸ்ட்டு ரெண்டரை லட்சம் ரேக் லிஸ்ட்டுன்னு நீங்கள் வந்தீங்க அப்படின்னா நீங்கள் வந்து ஜேடபிள்யூ மெயின் எக்ஸாமுக்கு வந்து எலிஜிபிள் ஆகிருப்பீங்க ஸோ இந்த மாதிரி பாத்தீங்கன்னா மெயின்ல நீங்க ஹை மார்க் வாங்கினா மட்டும்தான் ஐஐடில வந்து உங்களுக்கு அட்மிஷன் கிடைக்கிறக்கான வாய்ப்புகள் இருக்கு இதுவே மத்த வந்து பார்த்தா ட்ரிபிள் ஐடி என்ஐடி இங்கெல்லாம் ஜாயின் பண்ணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா ஜே டபிள்யூ மெயினோட ஸ்கோரே வந்து உங்களுக்கு போதும் ஸோ ஃபஸ்ட்டு வந்து பார்த்தா ஜே மெயின் எக்ஸாம்க்கு நீங்கள் அப்ளை பண்ணோம் மொத்தம் ஒரு பதினஞ்சுலேருந்து பதினாறு லட்சம் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து அப்ளை பண்ணுவாங்க இதில் வந்து பார்த்தோம்னா ஃபஸ்ட்டு ஒரு ரெண்டு லட்சம் ரேங்க் உள்ள நீங்கள் வந்துட்டீங்க அப்படின்னா ஜே டபிள்யூ அட்வான்ஸ்க்கு வந்து நீங்கள் போகலாம் அந்த மாதிரியான எக்ஸாம் வந்து நீங்கள் அட்டன் பண்ணலாம் ஸோ அதில் வந்து பார்த்தா நல்ல மார்க் ஸ்கோர் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு ஐஐடியில் வந்து அட்மிஷன் கிடைக்கிறக்கான வாய்ப்புகள் இருக்குது சப்போஸ் நீங்கள் ஜேடபிள்யூ டபிள்யூ மெயின்லேயே நல்ல மார்க் வாங்கினீங்க அப்படின்னா ட்ரிபிள் ஐடி என்ஐடி இந்த மாதிரியான காலேஜில் அட்மிஷன் கிடைக்கிறக்கான வாய்ப்புகள் இருக்குது அது மட்டும் இல்லாமல் எஸ் எஸ்ஆர்எம் இந்த மாதிரியான யூனிவர்சிட்டிலாம் இருக்கிற இவங்களை வந்து பார்த்தா அவங்க யூனிவர்சிட்டி பேஸில் என்ட்ரன்ஸ் எக்ஸாம் வச்சு பிடெக் கோர்ஸ்க்கான அட்மிஷன் வந்து உங்களுக்கு ஃபில் பண்ணிகிட்டு இருக்காங்க பட் இந்த மாதிரியான யூனிவர்சிட்டியிலாம் என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தோம்னா ஜேடபிள்யூ மெயினோட ஸ்கோர் கூட அக்செப்ட் பண்ணிக்கிறாங்க அதாவது இங்கே ஜேடபிள்யூ மெயினில் நல்ல மார்க் வாங்கியிருக்கீங்க நல்லா கட் ஆஃப் வாங்கியிருக்கீங்க அப்படின்னா கூட வந்து அந்த மார்க் வந்து இவங்க அக்செப்ட் பண்ணிக்கிறாங்க இந்த மாதிரியான சுச்சுவேஷனில் நீங்கள் வந்து அவங்க கண்டக்ட் பண்ணுற என்ட்ரன்ஸ் எக்ஸாம் வந்து எழுதியிருக்க தேவையில்லை நீங்கள் ஜேடபிள்யூ மெயின் ஸ்கோர் பேஸில் கூட அட்மிஷன் வந்து வாங்கிக்கலாம் உங்களுக்கு ஸோ ஸோ இதான் வந்து பார்த்தா ஜேடபிள்யூ மெயின் எக்ஸாமோட யூஸ் நீங்கள் டாப் லெவலில் இருக்க ஐஐடி என்ஐடி அது மட்டும் இல்லாமல் ஜென்ரல் ஃபண்டட் டெக்னிக்கல் இன்ஸ்டியூட்ஸ் இந்த மாதிரியான காலேஜெலாம் எய்ம் பண்ணுறதுக்கே அப்படின்னா கனிப்பா ஜேடபிள்யூ மெயின் எக்ஸாம் அப்படி இல்லைனா ஐஐடியில் போகணும் அப்படிங்க ஆசைப்பட்டிங்கன்னா ஜெடபிள்யூ அட்வான்ஸ் எக்ஸாம் வந்து கேட்பாங்க உங்களுக்கு அதுக்கப்புறம் ஜோசா கவுன்சிலிங் மூலியமாக உங்களுக்கு தேவையான காலேஜ் வந்து இங்கே சூஸ் பண்ணிக்கலாம் நெக்ஸ்ட் வந்து பார்த்தா விஐடியில் கண்டக்ட் பண்ண இன்ஜினியரிங் என்ட்ரன்ஸ் எக்ஸாம் இதுக்கு எதுக்கான எக்ஸாம் அப்படின்னு பார்த்தா விஐடியில் வந்து பார்த்தா மொத்தம் நாலு காலேஜ் இருக்கு உங்களுக்கு ஸோ இந்த மாதிரியான நாலு காலேஜில் வந்து பார்த்தா சென்னையில் ஒன்று லொக்கேட்டாக ஆயிருக்கு வெள்ளூரில் ஒன்று லொகேட் ஆயிருக்கு தமிழ் நாட்டுக்கு அவுட் ஸ்டேட்ல வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு காலேஜ் வந்து உங்களுக்கு லொக்கேட் ஸோ இந்த மாதிரியான காலேஜ்ல நீங்க அட்மிஷன் வாங்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா கண்டிப்பா விஐடி யூனிவர்சிட்டி பேஸ்ல வந்து என்ட்ரன்ஸ் எக்ஸாம் வந்து உங்களுக்கு கண்டக்ட் பண்ணுறாங்க அந்த என்ட்ரன்ஸ் எக்ஸாம்ல நல்ல மார்க் வாங்கியிருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பா வந்து பி டெக் கோர்ஸ்க்கு வந்து நீங்க அட்மிஷன் வந்து வாங்கிக்கலாம் இவங்களும் ஆன்லைன் தான் கண்டக்ட் பண்ணிட்டு இருக்காங்க சப்போஸ் நீங்க ஜேடபிள்யூ மெயின்லேயே நல்ல மார்க் வாங்கியிருக்கீங்க அப்படின்னா அந்த ஸ்கோர கூட இந்த மாதிரியான சென்னை பேஸில் பி டெக் கோர்ஸ்க்கு அட்மிஷன் வாங்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டாலும் சரி இல்ல வெள்ளூர் காலேஜில் வந்து நீங்க அட்மிஷன் வாங்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டாலும் சரி ஜேடபிள்யூ மெயின்ல நல்ல ஸ்கோர் வாங்கியிருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பா அதை யூஸ் பண்ணி நீங்கள் அட்மிஷன் வந்து வாங்கிக்கலாம் விஐடி கீழே வந்து பார்த்தா மொத்தம் நாலு காலேஜ் வரும் உங்களுக்கு இதுவே வந்து பார்த்தோம்னா நீங்கள் ஜேடபிள்யூ மெயின் கிளியர் பண்ணீங்க அப்படின்னா மொத்தம் எழுபத்தி நாலு காலேஜில் வந்து நீங்கள் அட்மிஷன் வந்து வாங்க முடியும் அது மட்டும் இல்லாமல் நிறைய பிரைவேட் காலேஜ் கூட உங்களுக்கு ஜே டபிள்யூ மெயினோட ஸ்கோரை வந்து உங்களுக்கு அக்சப்ட் பண்ணிக்கிறாங்க நெக்ஸ்ட் வந்து பார்த்தா உங்களுக்கு அப்ளிகேஷன் வந்து எதில் போடுற மாதிரி இருக்கும் அப்படின்னு பார்த்தா விஐடி பொறுத்தவரை இங்கே ஆன்லைன்லேயே போட்டுக்கலாம் இல்லை ஆஃப்லைன்லேயும் போட்டுக்கலாம் நீங்கள் இதுவே வந்து பார்த்தோம்னா ஜேடபிள்யூ மெயின் பொறுத்தவரையும் பார்த்தா ஆன்லைன் அப்ளிகேஷன் மட்டும் தான் அக்செப்ட் பண்ணுறாங்க உங்களுக்கு நெக்ஸ்ட் வந்து பார்த்தா எக்ஸாம் மோடு எப்படி அப்படின்னு வந்து பார்த்தோம்னா உங்களுக்கு வந்து விஐடி வந்து எக்ஸாம் வந்து பார்த்தா நீங்கள் இங்கிலீஷில் மட்டும் தான் எழுதப்படும் இதுவே மெயின் வரைக்கும் பார்த்தா நீங்க இங்கிலீஷ்லயே எழுதலாம் இல்லை ஹிந்திலே எழுதலாம் இல்ல உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்கு அப்படின்னா நீங்க வந்து தமிழ் உருது இந்த மாதிரியான லாங்குவேஜ் பேஸில் கூட சூஸ் பண்ணி வந்து நீங்க எழுதிக்கலாம் இது வந்து பார்த்தா தமிழ் மீடியம் படித்த ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ஒரு பெரிய அட்வான்டேஜ் அப்படின்னு வந்து சொல்லாமல் உங்களுக்கு ஜேடபிள்யூ மெயின் மெயின் போதவ பார்த்தா ரெண்டு பேப்பர் கண்டக்ட் பண்ணுறாங்க பேப்பர் ஒன் பேப்பர் டூனு கண்டெக்ட் பண்ணுறாங்க பேப்பர் ஒன் வந்து பார்த்தோம்னா உங்களுக்கு பி எக்ஸாம் வந்து கண்டக்ட் பண்ணுறாங்க பேப்பர் டூ வந்து பார்த்தோம்னா உங்களுக்கு பேச்சில் ஆஃப் ஆர்கிடெக்சர் அது மட்டும் இல்லாமல் பேச்சில் ஆஃப் பிளானிங்க்கு கண்டக்ட் பண்ணுறாங்க பேப்பர் ஒன் வந்து பார்த்தா ஃபுல் அண்ட் ஃபுல் ஆன்லைன் டெஸ்ட் மட்டும் தான் கண்டக்ட் பண்ணுறாங்க இதுவே பேப்பர் டூ வந்து பார்த்தோம்னா பேச்சலர் ஆஃப் ஆர்கிடெக்சர் நீங்கள் படிக்கணும் அப்படிங்க ஆசைப்பட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு ட்ராயிங் அப்படிங்கிற பென் பேப்பர் மோடில் வந்து எக்ஸாம் வந்து உங்களுக்கு கண்டக்ட் பண்ணுறாங்க இதுவே வந்து பார்த்தா நீங்கள் பிடெக் மட்டும் எழுத போகிறீங்க அப்படின்னா ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து பார்த்தா உங்களுக்கு ஆன்லைன் பேஸ்டஸ் தான் கனெக்ட் பண்ணியிருக்காங்க ஜே டபிள்இ மெயினில் வந்து பார்த்தா விஐடியில் வந்து பார்த்தா ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து உங்களுக்கு ஆன்லைன் பேஸ்டஸ் தான் கனெக்ட் பண்ணுறாங்க அதாவது மல்டிபிள் சாய்ஸ் கொஸ்டின் கேட்பாங்க அதில் வந்து இங்கே ஒன்று வந்து மார்க் பண்ணுற இருக்கும் மொத்தமே வந்து பார்த்தா நூற்றி இருபத்தஞ்சு கொஸ்டின் தான் கேட்குறாங்க உங்களுக்கு ஸோ இதில் என்னென்ன இருந்து எவ்வளோ கொஸ்டின் வருது அப்படின்னு பார்த்தா ஃபிசிக்ஸ்லேருந்து ஒரு முப்பத்தஞ்சு கொஸ்டின் வருது கெமிஸ்ட்ரீலேருந்து ஒரு முப்பத்தஞ்சு கொஸ்டின் வருது மேக்ஸ் இல்லைன்னா பயாலஜி ரெண்டு ஏதாவது ஒன்று நீங்கள் வந்து சூஸ் பண்ணிக்கலாம் சப்போஸ் நீங்கள் பயோடெக்னாலஜி இந்த மாதிரியான பிடெக்லாம் படிக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டிங்க அப்படின்னா பயாலஜி வந்து சூஸ் பண்ணிக்கலாம் ஸோ மேக்ஸ் இல்லைன்னா பயாலஜிலேருந்து ஒரு நாற்பது கொஸ்டின் வருது உங்களுக்கு அது மட்டும் இல்லாமல் இங்கிலீஷில் வந்து பார்த்தா ஒரு பத்து கொஸ்டின் வருது உங்களுக்கு அதுக்கப்புறம் ஆப்டியூட்லேருந்து அஞ்சு கொஸ்டின் வருது டோட்டலாக வந்து பார்த்தா நூற்றி இருபத்தஞ்சு கொஸ்டின் நூற்றி இருபத்தஞ்சு மார்க் கேட்குறாங்க உங்களுக்கு எந்த வித நெகட்டிவ் மார்க்குமே இல்லை பிஐடி பொறுத்த வரையும் பார்த்தோம்னா இதுவே வந்து ஜேடபிள்யூ மெயினோட எக்ஸாம் பேட்டர்ன் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தா மூணு டாப்பிக்லேருந்து கொஸ்டினே கேட்குறாங்க உங்களுக்கு ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி மேக்ஸ் மூணு டாப்பிக்கில் தான் கேட்குறாங்க ஒவ்வொன்றிலேருந்தே வந்து பார்த்தா மொத்தம் முப்பது கொஸ்டின் கேட்குறாங்க அதில் இருபத்தஞ்சு கொஸ்டின் நீங்கள் ஆன்சர் பண்ணுற மாதிரி இருக்கும் ஸோ டோட்டலாக வந்து பார்த்தோம்னா தொண்ணூறு கொஸ்டினில்

இதில் நெகட்டிவ் மார்க் அப்படின்னு எடுத்துட்டோம்னா உங்களுக்கு வந்து பார்த்தோம்னா மல்டிபிள் சாய்ஸ் கொஸ்டினுக்கு உங்களுக்கு நெகட்டிவ் மார்க் இருக்குது அதாவது ஒரு கொஸ்டினுக்கு நாலு மார்க் பாசிட்டிவ் மார்க் தராங்க நெகட்டிவ் மார்க் வந்து பார்த்தா மைனஸ் ஒன் வந்து பார்த்தா நெகட்டிவ் மார்க்காக வந்து போடுறாங்க இதுவே நியூமரிக்கல் பேஸ்டு கொஸ்டினுக்கு வந்து பார்த்தா உங்களுக்கு ஒரு கொஸ்டினுக்கு நாலு மார்க் தராங்க எந்தவித நெகட்டிவ் மார்க்குமே இல்லை உங்களுக்கு ஸோ ஜேடபிள்இ மெயின் வரையும் பார்த்தா தொண்ணூறு கொஸ்டினில் எழுபத்தஞ்சு கொஸ்டினுக்கு நீங்கள் ஆன்சர் பண்ணுற மாதிரி இருக்கும் ஒரு கொஸ்டினுக்கு வந்து பார்த்தா நாலு மார்க் தராங்க அது மட்டும் இல்லாமல் மல்டிபிள் சாய்ஸ் கொஸ்டினுக்கு மட்டும் நெகட்டிவ் மார்க் இருக்குது மைனஸ் ஒன் வந்து நெகட்டிவ் மார்க்காக வந்து போடுறாங்க டோட்டலாக வந்து பார்த்தா முந்நூறு மார்க் எக்ஸாம் வந்து உங்களுக்கு கண்டக்ட் பண்ணுறாங்க இதுவே பேட்டர்ன் வந்து பார்த்தா நீங்க பேச்சுலர் ஆஃப் ஆர்கிடெக்சரோ பேச்சுலர் ஆஃப் பிளானிங்கோ சூஸ் பண்ணுங்க அப்படின்னா கொஞ்சம் பேட்டர்ன் வந்து சேஞ்ச் ஆகும் அதில் அதுல வந்து பார்த்தா டிராயிங் ரெலவெண்ட்டான டாபிக் கேட்பாங்க சப்போஸ் நீங்க பேச்சுலர் ஆஃப் பிளானிங் சூஸ் பண்ணிங்க அப்படின்னா பிளானிங் ரெலவெண்ட்டான கொஸ்டின் வந்து கேட்பாங்க உங்களுக்கு ஸோ இந்த விஐடி எக்ஸாம் அது மட்டும் ஜேடபிள்யூ மெயின் எக்ஸாம் ரெண்டு எக்ஸாமில் எந்த எக்ஸாம் ரொம்ப டஃபாக இருக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா மோஸ்ட்லி நிறைய ஸ்டூடண்ட்ஸ் சொல்கிறது என்ன அப்படின்னு பார்த்தா விஐடியை கம்பேர் பண்ணும்போது உங்களுக்கு ஜேடபிள்யூ மெயின் தான் கொஞ்சம் டஃபாக இருக்கும் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க அது மட்டும் இல்லாமல் விஐடியில் வந்து பார்த்தா அந்த ப்ராப்ளம்க்கு அதிகப்படியான இம்பார்ட்டன்ஸ் வந்து கொடுத்துருப்பாங்க அப்படின்னு வந்து சொல்கிறாங்க ஜேடபிள்யூ மெயின் வரையும் பார்த்தா பேசிக் கான்செப்ட்க்கு இந்த மாதிரியான டாப்பிக்கை அதிகப்படியான இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து சிலபஸ் வந்து டிசைன் பண்ணிக்காங்க அந்த மாதிரி வந்து சொல்கிறாங்க அவங்களுக்கு ஸோ முடிஞ்சளவுக்கு நீங்கள் என்சிஆர்டி புக்கு கவர் பண்ணிங்க அப்படின்னாவே கண்டிப்பாக விஐடி எக்ஸாமும் நீங்கள் ட்ரை பண்ணலாம் அப்படி இல்லைன்னா ஜேடபிள்யூ மெயின் எக்ஸாமும் ட்ரை பண்ணலாம் நீங்கள் மோஸ்ட்லி வந்து என்சிர்டி புக்கில் இருந்தால் பார்த்தா உங்களுக்கு நிறைய கொஸ்டின் வரதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அவங்களுக்கு ரெண்டு எக்ஸாமே ரொம்ப ஹார்டான எக்ஸாம் தான் நீங்கள் எஃபர்ட் போட்டால் மட்டும் தான் இந்த மாதிரியான எக்ஸாம்லாம் கொஞ்சம் நல்லா கட்டாக போக முடியும் அப்போ தான் நல்ல காலேஜில் அட்மிஷன் கிடைக்கிறக்கான வாய்ப்புகள் இருக்கேன் ஸோ இந்த வீடியோ வந்து பார்த்தா ப்ளஸ் டூ படிக்கும் போதே டாப் லெவலில் இன்ஜினியரிங் காலேஜ் எய்ம் பண்ணிட்டு இருக்க நிறைய ஸ்டூடெண்ட்ஸ்க்கு பிஐடி இன்ஜினியரிங் என்ட்ரன்ஸ் எக்ஸாம் அது மட்டும் இல்லாமல் ஜேடபிள்யூ மெயின் எக்ஸாம் ரெண்டுக்குள்ள டிஃப்ரென்ஸ் பற்றி தெரிஞ்சிக்க இந்த வீடியோ ஒரு சின்ன யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் எனவே தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்